சார், நான் உங்க வீட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்ட் 153 அண்ட் தென் எக்ஸசைஸ் 5.1 தட் இஸ் பைனாமியல் தியரம். ஈரோடு தேட்டரும் பார்த்துட்டு இருக்கோம். ஈரோடு தேட்டத்தில் 12th கொஸ்டின் பார்த்துருக்கோம். We are given if A and B are the distinct integers, prove that A minus B is the factor of A power N minus B power N. A power N minus B power N is R V A minus B என நிரூபிங்க. இப்போ நம்ம வந்து காரணி அல்லது ஃபேக்டர் அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்போஸ் இந்த 42 இருக்கு, அப்ப 6 × 7, அப்ப 6 இஸ் எ ஃபேக்டர் ஆர் 7 இஸ் எ ஃபேக்டர். 6 என்பது ஒரு காரணி, 7 என்பது ஒரு காரணி. சோ நம்ம இந்த மாதிரி 6 சைஸ் ஆஃப் சம்திங் வரப்போ இது வந்து ஒரு ஃபேக்டர் அல்லது காரணி அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம அந்த மாதிரினா A power N minus B power N equal to A minus B into ஏதோ ஒரு இடத்துல வரணும். அப்போ A minus B times of சக்தி அப்படின்னு வரப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபேக்டர் அல்லது காரணி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த வயசுல நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இதுக்கு A equal to A-வை நம்ம இந்த மாதிரி எழுதலாம். A ஒரு மைனஸ் பி ஒரு பிளஸ் பி இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா. அப்போ இதை இந்த B என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். A மைனஸ் பி அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அந்த டேர்ம் இங்க எழுதி இங்க ஜீரோ, இங்க ஜீரோ இருந்தா இந்த இடத்துல ஜீரோ, தென் இங்க ஏ மைனஸ் பி, இங்க 1 இருந்தா இங்கேயும் 1, தென் ஏ மைனஸ் பி, இங்க 2 இருந்தா இங்கேயும் 2, தென் ஏ மைனஸ் பி, இங்க என் இருந்தா இங்க என். ஸோ இங்கிலீஷ்ல பயணமே ஜீரோ. ஸோ ஈரோக்கு தேட்டத்தை இந்த வழியில் நம்ம எழுதினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த இடத்துல NCN is nothing but 1. So, இது 1 ஆயிரும். இது என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஏன்னா NC 01 மீதி இருக்கிறது AMSB ஹோல் பவர் N. இந்த AMSB ஹோல் பவர் என்ன, நான் இந்த ஸ்டெப் நான் திரும்ப எழுத சரி இந்த B பவர் N போட்டு இந்த அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த லாஸ்ட் கொடுங்க. இதை வந்து AMSB தென் AMSB ஹோல் பவர் N மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. X பவர் 4 x cube into s. ஒரு s நான் எழுதிட்டு மிச்சத்து அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு a minus b எழுதிட்டு ஒன்னு விட்டதுனால இங்க என்ன எழுதணும், n minus 1 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ y ஐ ரைட்டிங் எழுதிக்கணும். இந்த b power n நான் வெளியில் எடுக்க போறேன். ஸோ a power n இந்த பிளஸ் என்ன ஆகும், மைனஸ் b power n. தென் இது எல்லாத்துலயுமே a minus b இருக்கு. நம்மளுடைய கான்செப்ட் என்ன, a minus b யை காமனா வெளியில் எடுக்கணும் இல்லையா. So I am taking a minus b outside. இது என்ன பண்ணுறோம், மீதி என்ன இருக்கு, nc1 b power n minus 1, then nc2 b power n minus 2 or a minus b, because one a minus b taken outside. Yeah. So இங்க plus etc. plus a minus b whole power n minus 1. So this is nothing but a minus b bracket k, where k equal to இந்த எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்,
a power n minus b power n equal to a minus b times of something அப்படினு வந்துனா, so this implies a minus b is a factor, is a factor of a power n minus b power n, that is அது என்னன்னு சொல்ல ஒரு காரணி ஆகும். a power n minus b power n-னுடைய ஒரு காரணி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போ நான் எழுதி தந்திருந்தேன், அந்த மாதிரி எழுதி தந்தா நீங்கள் பைலாட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ திஸ் ஈஸியர் வே ஃபார் யூ. இந்த சம் வந்து வீடியோ டைம் அதிகமாயிடும், அதனால இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கும்.